ஹலோ எவ்ரிவன் திஸ் இஸ் சந்தன் ஃப்ரம் கோடன்டெஸ் அகாடமி அண்ட் திஸ் இஸ் பிகினர் டு ப்ரோ ஏ மாஸ்டர் சீரிஸ் இந்த சீரீஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன அப்படிங்கிற பேசிக்ஸ்ல இருந்து ஏஜென்ஸ் அட்வான்ஸ் ஒர்க்ஸ் வரைக்கும் பில் பண்ற எல்லாமே பார்க்க ஆனா இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட பேசிக்ஸ் என்ன அதுக்குள்ள என்னென்ன சப்டமென்ஸ் இருக்கு அண்ட் அதுக்குள்ள இருக்கிற டிஃபரெண்ட் டேர்ம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஆர்டிபிஷல் இன்டெலிஜென்ஸ் தான் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஏ அப்படிங்கிற கண்டிப்பா கேட்டிருப்பீங்க அண்ட் டெய்லி உங்களுக்கு திறமை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எங்கெல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் கால் பண்றீங்க கரெக்டா ரீல்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா லைக் பண்ண ரீல்ஸ் நீங்க கமெண்ட் பண்ண ரீல்ஸ் அதை பேஸ் பண்ணி அதே மாதிரி ரீல்ஸ் தான் உங்களுக்கு இதுவே உங்களோட ஃப்ரெண்டோட ஃபோன் எடுத்து பாத்தீங்கன்னா அவர் என்ன ப்ரொஃபைல்ஸ்லாம் லைக் பண்ணியிருக்காரு அவர் என்ன பேஸ் பண்ணி அவருக்கு புது கண்டென்ட் சஜஸ்ட் ஆகும் இந்த சஜஷன் இந்த இருக்கு இல்லையா இதுவுமே வந்து ஒரு டைப் ஆஃப் அது இல்லாமல் உங்களோட இருக்கு ஜிமெயில் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மெயில் வந்தா கூட அதில் எதெல்லாம் ஸ்பாம் எதெல்லாம் சோஷியல் இமெயில்ஸ் எதெல்லாம் ப்ரொமோஷனல் இமெயில்ஸ் எதெல்லாம் உங்களுக்கு முக்கியமான இமெயில்ஸ் இம்பார்ட்டன்ட் இமெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரைஸ் பண்ணிருக்கோம் கரெக்டா இதை கேட்டகரைஸ் பண்றதுக்குமே வந்து ஜிமெயில் மல்டிபிள் டேட்டா ட்ரெயின் பண்ணி எந்த மாதிரி அது அது மாதிரி வந்து

இன்டெலிஜென்ஸ் தேவை பட் அதையே ஒரு கம்ப்யூட்டர் பண்ண வைக்க முடியும்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னாலஜி தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் அடுத்து இந்த ஸ்கிரீனை பார்த்தீங்க அப்படின்னாலே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன அதுக்குள்ள என்னென்ன டொமைன்ஸ் இருக்கு அதுக்குள்ள என்ன சப் டொமைன்ஸ் இருக்கு அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எம்எல்லாம் எப்படி அதில் யூஸ் பண்றாங்க ஸ்டெடிசிக்கல் எம்எல் குள்ள என்னென்ன அல்காரிதம்ஸ் இருக்கு டீப் லேர்னிங்ல என்னென்ன டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர்ஸ் இருக்கு அது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் சோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் ஜென்ரலாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் ரூல் பேஸ் சிஸ்டம்ஸ் ஃபசிலாஜிக் சிஸ்டம்ஸ் ஆர் பேசிக் ரோபாட்டிக்ஸ் அண்ட் இந்த மாதிரி நிறைய சிஸ்டம்ஸ் கம்பெனி ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க இன்னொரு மேஜர் மேஜர் தான் பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் மெஷின் லேர்னிங் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல ஸ்டாட்டிஸ்டிக்கல் எம்எல் அண்ட் டீப் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பெரிய சப் டொமைன்ஸ் இருக்கு இதில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் எம்எல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருக்கிற சம் ஆஃப் த மெயின் அல்காரிதம்ஸ் வந்து இந்த லீனியர் ரிகிரேஷன் டிஷன்ரி கே மீன்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் எம்எல் குள்ள வரும் இதுவே டீப் லேர்னிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற கோர் கான்செப்ட் தான் நியூரல் நெட்ஒர்க்கிங் அண்ட் இந்த நியூரல் நெட்ஒர்க்கிங்கில் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர்ஸ் இருக்கு ஸோ அதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த எஃப்என் அண்ட் சிஎன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் இதெல்லாம் வரும் இதில் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் தான் வந்து நம்ம இன்னைக்கு சார் ஜிபிடியில் அண்ட் இந்த மாதிரி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அதில் இருக்கிற மெயின் ஆர்கிடெக்சர் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் தான் ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்த இந்த எல்லா சிஸ்டம்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறது ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ரூல் சிஸ்டம்ஸ் ரூல் பே சிஸ்டம்ஸ்னா சிம்பிள் இஃப் எல்ஸ் பிளாக்ஸை வச்சு ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு பேர் ரூல் பேஸ் சிஸ்டம்னு சொல்லி சொல்லுவாங்க இஃப் எல்ஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கோடிங்ல பேஸிக்காக பார்த்துருப்பீங்க அதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா இந்த வேலையை பண்ணு இதுவே வேற ஒன்னு நடக்குது அப்படின்னா இந்த ஒரு ஆப்ரேஷனை பண்ணு அப்படிங்கிறது சொல்றது தான் இஃப் ஆர்எல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ ஸ்க்ரீனில் திரு ரெண்டு சிம்பிள் ரூல் பே சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் விமிப் பண்ணுற ஒரு ரூல் பே சிஸ்டம் அதாவது இந்த சிஸ்டம் கிட்ட நம்ம நம்மளோட சிம்டம்ஸ் வந்து சொன்னோம் அப்படின்னா அதில் ப்ரீப்ரோகாம இருக்க ஃப்ஃபென்ட் வைட்டல்ஸ் கண்டிஷனை வச்சு அது ஒரு டயக்னோசிஸ் பிரிண்ட் பண்ணும் சோ நீங்க ஃபர்ஸ்ட் இதுல வந்து உங்களுக்கு ஃபீவர் ஆர் காஃப் இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் சொல்றீங்க அப்படின்னா அடுத்த இஃப் பிளாக் குள்ள போயிட்டு உங்களோட சிம்டம்ஸ்ல ஃபீவர் அண்ட் காஃப் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இந்த டயக்னோசிஸ் பிரிண்ட் பண்ண சொல்லி சொல்லுது அதாவது உங்களுக்கு ஃபுளூ இருக்கு நீங்க வந்து ரெஸ்ட் அண்ட் ஹைட்ரேட் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி இதுவே உங்களுக்கு ஹெட் அண்ட் ஃபீவர் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பாசிபிள் மைக்ரேன் அண்ட் யூ ஷுட் கன்சல்ட் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அவுட் பிரிண்ட் பண்ணுது இதுவே ஸ்டொமக் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இன்டெஜனா இருக்கலாம் அண்ட் நீங்க லைட்டான மீல் சாப்பிடுங்க அப்படிங்கிற சஜெஸ்ட் பண்ணும் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இஃபெல்ஸ் கண்டிஷன் வச்சு பில் பண்ற ஒரு சிஸ்டம் தான் ரூல் பேஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது பசிலாஜிக் சிஸ்டம்ஸ் பசிலாஜிக் சிஸ்டம்ஸ் ரொம்ப சிம்பிள் ரூல் பே சிஸ்டம்ஸ் தான் பட் இதுல பசிலாஜிக் சிஸ்டம்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து சிம்பிள் ரூல் பேஸ் சிஸ்டம் மாதிரி இல்லாம அதாவது பூலியன்ஸ்ல மட்டும் உங்களுக்கு அவுட்புட் புட் ஆர் நோ ஜீரோ சார் ஒன்ஸ் அந்த மாதிரி மட்டும் அவுட்புட் புட் வராம ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் சொல்லிட்டு கொஞ்சம் ஆம்பிகிட்டியோட வரும் உங்களுக்கு அவுட்புட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க வீட்டுல வந்து ஹீட்டர் போட்டுருக்காங்க நீங்க உங்க அம்மா கிட்ட வந்து இந்த ஹீட்டர் தண்ணி எவ்வளவு சூடா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க அவங்க வந்து சூடா இருக்கு சூடா இல்ல அப்படின்னு சிம்பிளா சொல்றதுக்கு பதிலாக இது வந்து குளிக்கிற அளவுக்கு ஆப்ஜெக்டோட இது வந்து நீ கையை வச்சனாலே வெந்துடும் அந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஆம்பிகிட்டி ஆட் பண்ணி சொன்னா தான் உங்களுக்கு ஈஸியா புரியும் இந்த மாதிரி ஒரு ஆம்பிகிட்டியோட ஒரு அவுட்புட் கொடுக்கறதுக்காக தான் ஃபசிலாஜிக் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றோம் இத தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க ஏசி ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தது வந்து பேசிக் ரோபாட்டிக்ஸ் நம்ம அட்வான்ஸ் ரோபாட்டிக்ஸ் லெவலில் போனோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா நமக்கு மிஷின் லேர்னிங் தேவை பட் பேசிக் லெவல் ரோபாட்டிக்ஸ்க்கு நமக்கு எம்எல் தேவை கிடையாது ஸோ பேசிக் ரோபாட்டிக் சிஸ்டம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு சென்சாரோ ஒரு ஆக்சுவேட்டரோ இருக்கலாம் அண்ட் அந்த சென்சார் ஆக்சுவேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் ஒரு மைக்ரோ ப்ராசஸருக்கு ஒரு இன்புட் கொடுக்கும் அண்ட் அந்த இன்புட்டை பேஸ் பண்ணி நம்ம ஒரு டிஃபரெண்ட் செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் வந்து பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பண்ற ஒரு பேசிக் சிஸ்டம் தான் வந்து நம்ம பேசிக் ரொபாட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ரூம்ல ஒரு ஏசி இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த ஏசியை உங்க ரூம்ல டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி நீங்க வந்து ஆன் அண்ட் ஆஃப் பண்ணலாம் அதுக்கு ஒரு சிம்பிள் டெம்பரேச்சர் சென்சாரை வச்சு அந்த டெம்பரேச்சர் சென்சார்ல இருந்து வர இன்புட்டை ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் கொடுத்து அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் நம்ம வந்து கோட் எழுதலாம் அதாவது இந்த லெவல் ஆஃப் டெம்பரேச்சர் இருந்தால் ஏசி ஆன் பண்ணு அந்த டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தால் ஏசி ஆஃப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கோட் எழுதி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஏசி ஆன் அண்ட் ஆஃப் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் பேசிக் ரோபாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது பாத்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் மிஷின் பொறுத்த வரைக்கும் அந்த பேர் சஜஸ்ட் பண்ற மாதிரியே ஒரு கம்ப்யூட்டர் ஆர் ஒரு மிஷினை வந்துட்டு நம்ம டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ணி அதிலிருந்து ப்ரெடிக்ஷன்ஸ் மேக் பண்ணலாம் வித்வுட் எக்ஸ்பெசிஃபிலி ப்ரோக்ராமிங் அண்ட் மிஷின் லேர்னிங் தான் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் எம்எல் அண்ட் டீப் லேர்னிங் அப்படிங்கிற பெரிய சப்டமென்ஸ் வரும் ஸோ மிஷின் லேர்னிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது இல்லை இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் இன்புட்ஸ் அண்ட் ஒரு செட் ஆஃப் அவுட்புட்ஸ் புட்ஸ் கொடுத்துருக்கேன் அதாவது இந்த இன்புட் கொடுத்தா இது எனக்கு அவுட்புட் புட் இதுவே டூன்றது கொடுத்துருந்தோம் எனக்கு ஃபோர் அவுட்புட் புட் த்ரீன்னு கொடுத்தோம் எனக்கு நைன்ங்கிறது அவுட் புட் அண்ட் ஃபோர்னு கொடுத்தோம் எனக்கு சிக்ஸ்டீன்ங்கிறது அவுட் அண்ட் இந்த இன்புட் அண்ட் அவுட்புட்டை பேஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு லாஜிக் டெரைவ் பண்றீங்க அதாவது ஒய் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் வந்து ஸ்கொயர் பண்ணா வர வேல்யூ தான் ஒய் அப்படிங்கறத நம்ம டெரைவ் பண்றோம் கரெக்டா இந்த மாதிரி டெரைவ் ஒரு லாஜிக்க நீங்க டெரைவ் பண்ணதுக்கு அப்புறமா நான் உங்ககிட்ட அதே லாஜிக் வச்சு இன்னொரு இன்புட் கொடுக்குறேன் அதாவது ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் கொடுக்குறேன் இதை கொடுத்தோம்னா நீங்க ஆல்ரெடி நீங்க கண்டுபிடிச்ச இந்த லாஜிக்கை வச்சு இந்த ஃபைவ் என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கறத நீங்க ப்ரெடிக்ட் பண்ணிட்டு நீங்க எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற அவுட் கொடுப்பீங்க கரெக்டா இதே தான் மிஷின் லேர்னிங்லயும் பண்ணுவோம் அண்ட் இந்த இடத்துல நான் உங்களுக்கு இனிஷியலா கொடுக்குறேன்ல இந்த டேட்டா புட் அண்ட் அவுட் புட் இல்லையா இதை தான் வந்து ட்ரெயினிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறமா இதை தான் ஒரு எம்எல் மாடலை ஸ்டோர் பண்ணுவோம் அண்ட் இந்த எம்எல் மாடல் ஸ்டோர் பண்ணதுக்கு தான் நம்ம அடுத்ததான் இன்னொரு லெவல் ஆஃப் இன்புட் கொடுப்போம் அண்ட் அந்த இன்புட்டை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு அவுட்புட் புட் பண்ணுது இல்லையா இந்த ப்ராசஸ் பேர் தான் நம்ம வந்து இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இப்படி தான் மிஷின் லேர்னிங்ல ட்ரைனிங் அண்ட் இன்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது அடுத்தது ட்ரெடிஷனல் சிஸ்டம்ஸுக்கும் மிஷின் லேர்னிங் சிஸ்டம்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்க ஒரு ட்ரெடிஷனல் சிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல ஒரு இன்புட் இருக்கும் அண்ட் லாஜிக்கும் கொடுத்துருவோம் அண்ட் இந்த இன்புட் அண்ட் லாஜிக்கை வச்சு நம்ம ஒரு அவுட்புட்டை புட்டை பண்ணுவோம் ஆனால் இதுவே மிஷின் லேர்னிங் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல உங்களுக்கு இன்புட்டும் கொடுத்துருவோம் அவுட் கொடுத்துருவோம் இது ரெண்டுமே கொடுத்துட்டு அத அதை வந்து ட்ரெயின் பண்ணிட்டு அதுல ஒரு லாஜிக் டெரைவ் பண்ணுவோம் அண்ட் டெரைவ் பண்ண இந்த லாஜிக்கை நம்ம ஒரு எம்எல் மாடலை ஸ்டோர் பண்ணிப்போம் அண்ட் இதுக்கப்புறமா இந்த மாடலுக்கு நம்ம இன்னொரு இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா ஆல்ரெடி ஸ்டோரா இருக்க அந்த லாஜிக்கை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்கும் அந்த ப்ரிடிக்ஷன் தான் நமக்கு வர அவுட்புட் புட் ஸோ இப்படிதான் ட்ரெடிஷனல் எம்எல் சிஸ்டம்ஸ் ஒர்க் ஆயிட்டு இருக்கு அடுத்தது மிஷின் லேர்னிங்ல ரெண்டு பெரிய டொமைன்ஸ் இருக்கு ஒன்னு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் எம்எல் இன்னொன்னு வந்து டீப் லேர்னிங் ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் எம்எல் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற டேர்ம் நீங்க மோஸ்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபிலிட்டிங்கிற மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸுக்கு நம்ம லேபிள் டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ணி அதுல இருந்து ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் மேக் பண்ணுவோம் சோ இததான் வந்து நம்ம ஸ்டட்டிஸ்டிகல் எம்எல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சோ ஸ்டட்டிஸ்டிகல் எம்எல் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு மெயின் டாபிக்ஸ் இருக்கு ஒன்னு வந்து கிளாசிபிகேஷன் இன்னொன்னு வந்து ரிகிரஷன் ஸோ கிளாசிபிகேஷன் என்ன அப்படிங்கறது ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் ஸோ ஸ்கிரீன் தெரியுது இல்லை இந்த எம்எல் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்பேம் இமெயில் அப்படிங்கிறது நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க எப்படி இதை நம்ம கண்டுபிடிக்கிறோம் நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த இமெயில் வந்து இருக்குல்ல இந்த ஐடி பாத்தீங்கன்னா நமக்கு வெறும் நம்பர்ஸ் தான் இருக்கு ஸோ இது வந்து ஒரு ட்ரஸ்டபுள் சோர்ஸ் ஆஃப் இமெயில் மாதிரி இல்ல அதே மாதிரி இந்த லிங்க் இருக்குல்ல இந்த லிங்கை பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற டெக்ஸ்ட் வர பட் அது ரீடெரக்ட் அவர் யூஆர்எல் பாத்தீங்கன்னா டோட்டலா வேற யூஆர் பண்ணுறாரு ஸோ இந்த மாதிரி நமக்கு எதாவது மெயில்ஸ் வந்திருக்கு ஆர் இது இல்லாமல் நம்ம நம்மளோட பர்சனல் கிரெடென்ஷியல்ஸ் லைக் உங்களோட சோஷியல் மீடியா கிரெடென்ஷியல்ஸ் ஆர்வங்களோட உங்களோட கிரெடிட் கார்டு கிரெடென்ஷியல்ஸ் இந்த மாதிரி டீடெயில்ஸ்லாம் கேட்டு ஏதாவது மெயில் வருதுனா அதுவுமே உங்களுக்கு ஸ்பாம் அப்படின்னு சொல்லி தெரியும் ஸோ இதே மாதிரி ஃபேக் இமெயில்ஸ் அந்த ஃபேக் யூஆர்எல்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி நம்ம ஒரு மாடலை ட்ரெயின் பண்ணி அதுல இருந்து ஒரு இமெயில் வந்து வந்துச்சுன்னா ஸ்பேமா இல்லை நாட் ஸ்பேமா அப்படிங்கிறத நம்ம கிளாஸிஃபை பண்ண வைக்கலாம் ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம வந்து கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அண்ட் இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பைனரி கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏன்னா இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரியே ஸ்பேமா நாட் ஸ்பேமா அப்படின்னு ஏதாவது ஒரு ரெண்டு அவுட் தான் பண்ணி கொடுக்கும் ஸோ இப்போ மல்டி கிளாஸ் கிளாஸிஃபிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இந்த எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் இப்போ ஒரு எம்எல் மாடல் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த எம்எல் மாடல் கிட்ட நம்ம வந்து ஒரு நியூஸ் பேப்பரை கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து அதில் இருக்கிற நியூஸை ஸ்போர்ட்ஸ் டெக் பாலிடிக்ஸ் மூவி கேரியர்னு சொல்லிட்டு மல்டிபிள் கேட்டகரிஸ்ல நமக்கு கிளாசிஃபை பண்ணி கொடுக்குன்னு வச்சுக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பைனரி கிளாஸிஃபிகேஷன் மாதிரி ஸ்பேமா நாட் ஸ்பேமா அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் டெக் பாலிடிக்ஸ் இந்த மாதிரி மோர் தென் டூ இருக்கு கரெக்டா ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் மல்டி கிளாஸ் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஸோ அடுத்தது ரிகிரேஷன் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது இந்த இந்த எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம் இந்த எக்ஸாம்பிள் என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ரியல் எஸ்டேட் பிரைஸ் வந்து பிரெடிக் பண்றோம் அதாவது ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் நான் இனிஷியலா அண்ணா நகர் லொகேஷன்ல எனக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஏரியால ஒன் பெட்ரூம் வீடு வந்து எயிட் தௌசண்ட் டாலர்ஸ் வருது அதே மாதிரி அசோக் நகர்ல இந்த ஏரியால இந்த பெட்ரூம் இருந்துச்சு எனக்கு நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் பிரைஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் டேட்டாஸ் வச்சு நான் அதை ட்ரெயின் பண்றேன் இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு எம்எல் மாடல் இந்த டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் ஓகேவா இப்போ இந்த எம்எல் மாடல் கிட்ட எனக்கு கோயம்பேடு ஏரியால தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஏரியால டூ பெட்ரூம் வீடு என்ன ரேட் வருது அப்படிங்கிறது நான் பிரெடிக் பண்ண வைக்கணும் இந்த மாதிரி எம்எல் மாடல் கிட்ட கொடுத்து நான் ஒரு அவுட் புட் வைக்கிறப்போ எனக்கு அவுட்புட் வந்து என்ன நம்பர் ஆனால் இருக்கலாம் இட் கேன் பி நைன் தௌசண்ட் இட் கேன் பி டென் தௌசண்ட் இட் கேன் பி எயிட் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் ஃபைவ் என்ன இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நான் ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த எம்எல் மாடல் கிட்ட கோயம்பேடு லொக்கேஷன் எனக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல டூ பெட்ரூம் வீடு என்ன ரேட் வருது அப்படிங்கிறத நான் ப்ரெடிக் பண்ணலாம் இந்த மாதிரி ப்ரெடிக் பண்ணுறப்போ எனக்கு நைன் தௌசண்ட் அப்படிங்கிற அவுட் புட் வந்து ப்ரெடிக் பண்ணி கொடுக்குது இது சிமிலர் டூ கிளாஸிஃபிகேஷன் தான் அப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா கிளாஸிஃபிகேஷனில் நமக்கு ஒரு அவுட்புட் வந்து டிஃபைண்ட் அதாவது நம்ம இப்போ ஸ்பேமா நாட் ஸ்பேமா அப்படிங்கிற மாதிரி டிஃபைன் பண்ணி அந்த ரெண்டு அந்த ரெண்டு வேல்யூ ஏதாவது ஒரு வேல்யூ தான் நமக்கு அவுட் வரும் பட் இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வர அவுட்புட் நம்பர் வந்து என்ன நம்பர் வேணா இருக்கலாம் அதாவது எயிட் தௌசண்ட் இருக்கலாம் நைன் தௌசண்ட் இருக்கலாம் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டென் தௌசண்ட் இருக்கலாம் இந்த மாதிரி நம்மளோட அவுட் வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியாது அண்ட் இந்த மாதிரி அன்டிஃபைன் அவுட் எல்லாம் நம்ம பிரெடிக் பண்றதுக்கு யூஸ் பண்றதா அந்த ரெகுலேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் அடுத்து டீப் லேர்னிங் டீப் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹியூமன் பிரெயின்ஸ்ல நியூரான்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற இன்ஸ்பிரேஷன் வச்சு நியூரல் நெட்வொர்க்கிங் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாவே ஒர்க் ஆயிட்டு இருக்கு அண்ட் இந்த நியூரல் நெட்வொர்க் அப்படிங்கிற கான்செப்ட் வச்சு தான் இது லார்ஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் டேட்டால இருந்து ஃபீச்சர்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் லேர்ன் பண்ணுவோம் நியூரல் நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹியூமன் ஹியூமன் பிரெயினாக ஒரு இமேஜ் வந்து பார்க்குறோம் அப்படின்னா அதை நம்ம எப்படி முதல்ல டிட்டர்மின் பண்ணுறோம் அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் அந்த இமேஜில் இருக்கிறது என்ன அந்த இமேஜில் இருக்க ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த இமேஜில் இருக்க ஒரு பர்சனாக இருந்தாலும் அது யார் அப்படிங்கிறது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோங்கிறத ஃபஸ்ட் பார்க்கலாம் ஸோ ஸ்க்ரீனில் தெரியுது இந்த ரெண்டு இமேஜை பார்த்தாலுமே அதை நமக்கு ரஜினிகாந்த்னு சொல்லி தெரியும் ஆனால் இதில் ஒரு இமேஜில் அவருக்கு ஹேர் இருக்குது இன்னொரு இமேஜில் ஹேர் இல்லை ஆனாலுமே நீங்கள் அதை பார்த்த உடனே அது ரஜினிகாந்த்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் நம்ம ரஜினிகாந்த் நிறைய தடவை டிவியில் தேட்டர்ஸில் ஃபோனில் எல்லா இடத்துலையும் பார்த்து பார்த்து அவரோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் அதாவது அவரோட ஹெட் எப்படி இருக்கும் அவரோட ஐஸ் எப்படி இருக்கும் அவரோட நோஸ் எப்படி இருக்கும் இயர்ஸ் எப்படி இருக்கும் அவரோட பியர்ட் எப்படி இருக்கும் அது எல்லாமே நம்ம மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கும் ஸோ இந்த விஷுவல் டேட்டா நம்ம ஐல இருந்து போறப்போ நம்ம பிரெயின்ல இருக்க நியூரான்ஸ் வந்து இது ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு சொல்லும் அதே மாதிரி தான் நியூரல் நெட்ஒர்க்லயும் வந்து நம்ம டிஃபரெண்ட் செட் ஆஃப் நியூரான்ஸ் வச்சிருப்போம் அண்ட் இந்த ஒரு ஒரு நியூரான்ஸும் ரஜினியோட ஒரு ஒரு ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் லைக் இயர்ஸ் ஃபோர் ஹெட் ஐஸ் பண்ணோஸ் இதெல்லாம் சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி ஒன்னு ஒன்னு ஐடென்டிஃபை பண்ணி ஃபைனலா நமக்கு இந்த இமேஜ்ல இருக்கிறது யாரு அப்படிங்கிற ரெக்னைஸ் பண்ணி சொல்லும் ஸோ இந்த மாதிரி தான் நியூரல் நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது பேசிக்கா ஒர்க் ஆகுது டோன்ட் வரி இதை நம்ம இன்னும் டீடைல் அடுத்த சாப்டர்ல பார்க்கலாம் சோ மிஷினா நீங்க பொறுத்த பொறுத்த வரைக்கும் நமக்கு த்ரீ இம்பார்ட்டன்ட் டிஃபர்ஸ் லேர்னிங் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் அண்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படின்னு மூணு டைப்ஸ் இருக்கு ஸோ இதுல ஃபர்ஸ்ட் சூப்பர்வைஸ் லேர்னிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இது லேபிள் டேட்டா வச்சு நம்ம ட்ரெயின் பண்ணி அதுல இருந்து ஒரு அவுட் புட் ப்ரெடிக் பண்றோம் அப்படிங்கிறது சூப்பர்வைஸ் லேர்னிங் ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட பாக்கணும் அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்த அந்த ரியல் எஸ்டேட் ப்ரெடிக்ஷன்ஸ் மாதிரியே இதுல லொகேஷன் அண்ணாநகர் ஏரியா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பெட்ரூம் ஒன் மன் பிரைஸ் எயிட் தௌசண்ட் அப்படிங்கிறதுல இந்த லொக்கேஷன் ஏரியா பெட்ரூம் பிரைஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேபிள் ஸோ இன்புட்டையும் நம்ம இங்கே வந்து லேபிள் பண்ணி கொடுத்துட்றோம் அதே மாதிரி அவுட் லேபிள் பண்ணி கொடுத்துட்றோம் ஸோ இந்த மாதிரி ட்ரெயின் அப்புறமா நம்ம அதில் இருந்து ஒரு ப்ரிடிக்ஷன் கொண்டு வரும் ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ இதே இன்னொரு எக்ஸாம்பிளோட பார்க்கணும் அப்படின்னா இப்போ உங்ககிட்ட ஒரு நியூஸ் பேப்பர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க அந்த நியூஸ் பேப்பரை கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நான் அவங்களை வந்து ட்ரெயின் பண்ணுறேன் இந்த மாதிரி ஐபிஎல் கிரிக்கெட் ஃபுட்பால் இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்

இப்போ உங்ககிட்ட இதுல இருக்க நியூஸை வந்து நான் கிளாஸிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன் இப்போ நீங்க எப்படி வேணா பண்ணலாம் அதாவது இப்போ இந்த நியூஸ் பேப்பர்ல ஒரே கலர் தீம்ல இருக்கிற நியூஸ் செக்ஷன்ஸ்லாம் வந்து நீங்க ஒரு குரூப் ஐடென்டிஃபை பண்ணி வைக்கலாம் அண்ட் அதே மாதிரி ஒரே ஃபான் தீம் ஆர் ஒரே ஃபான் சைஸ்ல இருக்கிற நியூஸ்லாம் நீங்க வந்து இன்னொரு செக்ஷனா ஐடென்டிஃபை பண்ணி வைக்கலாம் அண்ட் அதே மாதிரி ஒரே வேர்ட் கவுண்ட் இருக்கிற செக்ஷன்ஸ்லாம் நீங்க வந்து இன்னொரு குரூப் ஐடென்டிஃபை பண்ணி வைக்கலாம் இந்த மாதிரி உங்ககிட்ட அன்லேபிள் டேட்டா கொடுத்து அந்த டேட்டா இருக்கிற காமன் பேட்டர்ன்ஸ் பேஸ் பண்ணி குரூப் குரூப்பா பிரிச்சு வைக்கிறீங்களா இந்த மாதிரி பண்றதுதான் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத இன்னும் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் இப்போ ஸ்கிரீன்ல தெரியுது இதுக்கு பேர் வந்து ஸ்கேட்டர் பிளாட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அண்ட் இந்த ஸ்கேட்டர் பிளாட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு கொடுத்திருக்க அன்லேபிள் டேட்டாவை அதுல இருக்க பேட்டர்ன்ஸ் பேஸ் பண்ணி ப்ளாட் பண்ணி வச்சிருக்கோம் அண்ட் இந்த கிராஃப நீங்க பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த செக்ஷன்ல இருக்கிற டேட்டாக்கெல்லாம் ஒரு காமன் பேட்டர்ன் இருக்கு அப்படிங்கிறது ஏன்னா இந்த இடத்துல ஒரு தனி கிளஸ்டர் மாதிரி இது ஃபார்ம் ஆகுது கரெக்டா அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இந்த டேட்டாக்கெல்லாம் ஒரு காமன் பேட்டர்ன் இருக்கு அண்ட் அதே மாதிரி இங்கேயுமே ஒரு காமன் பேட்டர்ன் இருக்கு சோ இதா தான் நாம வந்து பிரிச்சு இந்த டேட்டா செட்ஸ்லாம் எல்லாம் வந்து yellow கிளஸ்டர் ஆகும் இந்த டேட்டா செட்ஸ்லாம் எல்லாம் நாம வந்து red கிளஸ்டர் ஆகும் அண்ட் அதே மாதிரி இந்த இந்த டேட்டா செட்லாம் வந்து நம்ம கிரீன் கிளஸ்டராகவும் பிரிச்சு வச்சிருக்கோம் இந்த மாதிரி காமன் பேட்டர்ன்ஸை பேஸ் பண்ணி பிரிக்கிறதுக்கு பிறகு நம்ம கிளஸ்டரிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அண்ட் இதே எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிளாக் டாட் இருக்கு அண்ட் இதே மாதிரி இங்கே ஒரு பிளாக் டாட் இருக்கு அண்ட் இங்கே ஒரு பிளாக் டாட் இருக்கு கரெக்டாக இந்த மூணு டேட்டா பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எந்த ஒரு கிளஸ்டர்லையுமே சேராமல் அதாவது எந்த ஒரு காமன் பேட்டர்னுமே இல்லாமல் தனியாக அவுட்லே பண்ணி நிற்கிது இதுக்கு பேர் தான் நம்ம வந்து அவுட் ஆர் அனாமலிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அண்ட் இந்த அவுட் ஆர் அனாமலி டிடெக்ஷன் தான் வந்து கிளஸ்டரிங்கோட ஒரு பெரிய அப்ளிகேஷன் இந்த அனாமலி டிடெக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஸ்கிரீன் தெரியுது கிராப் வச்சு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லி எஸ்பென்ட் பண்றேன் இப்போ நீங்க வந்து ஒரு வெப்சைட் பில் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க அண்ட் இந்த வெப்சைட்ல உங்களுக்கு டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல வந்து யூஸஸ் லாகின் பண்றாங்க அண்ட் அதான் நீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏரியாவில் இருக்கிற இந்த டாட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற யூஸர்ஸ் அதே மாதிரி இந்த ஏரியாவில் இருக்க இந்த டாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்க யூஸஸ்னு வச்சுக்கோ அண்ட் அதே மாதிரி இங்க இருக்கிற யூஸர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு நியூஸ் லாண்டோட யூஸஸ் ஸோ இவங்கள நம்ம வந்து ஒரு குரூப்பாக கிளஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம் அவங்களோட லொக்கேஷன் பேஸ் பண்ணி பட் இதுவே இந்த இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே டைம்ல இந்தியால இருந்து யூஎஸ்ல இருந்து லாகின் பண்ணிருக்காங்கன்னு நினைச்சோம் சோ இந்த மாதிரி பார்க்கும்போது பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் அந்த அது வந்து நமக்கு ஒரு அட்டாக்கா இருக்கலாம் நம்ம வெப்சைட்ல நடக்க ஒரு அட்டாக்கா இருக்கலாம் கரெக்டா சோ இதை வந்து நம்ம அவுட்டர் டிடெக்ஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சு அந்த யூசரை உடனே பிளாக் பண்ணலாம் சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் டிடெக்ஷன் ஒரு அனாமலி டிடெக்ஷனோட ரியல் லைஃப் யூஸ் கேஸ் சோ அடுத்த மெயின் டாபிக் தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அசோசியேஷன் அப்படிங்கிறது அசோசியேஷன் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிமிலர் டு கிளஸ்டரிங் தான் சும்மா ஒரு டேட்டாக்கும் இன்னொரு டேட்டாக்கும் இருக்கிற காமன் பேட்டர்ன்ஸ் மட்டும் ஐடென்டிஃபை பண்ணாம ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அந்த ஈவெண்ட் நடந்த உடனே அடுத்து என்ன ஈவெண்ட் நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஜெப்டோல வந்து ஒரு ஆர்டர் பண்றீங்க எடுத்துக்கோங்க அதாவது ஒரு பிரெட் வாங்குறீங்கன்னு நிச்சுப்போம் சோ நீங்க பிரெட்டை வந்து உங்க கார்ட்ல ஆட் பண்ண உடனே கீழ வந்து சஜஷன்ஸ்ல உங்களுக்கு ஜாம் வேணுமா இல்ல பீனட் பட்டர் வேணுமா அப்படிங்கிற மாதிரி வரும் கரெக்டா இந்த சஜெஷன்ஸ் எப்படி வருது அப்படின்னா ஆல்ரெடி லட்சக்கணக்கான யூசர்ஸ் வந்துட்டு பிரெட் வாங்கின உடனே பீனட் பட்டரோ இல்ல ஜாமோ ஆர்டர் பண்ணிருப்பாங்க அந்த ஈவென்ட் நடந்ததுக்கு அப்புறமா இந்த ஜாம் அப்படிங்கறத வாங்குவீங்க அதை ஆட்டோமேட்டிக்கா பிரிடிக் பண்ணி உங்களுக்கு அதை சஜெஸ்ட் பண்ணும் இதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் பேஸ்கெட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அண்ட் இது வந்து இஸ் அப்ளிகேஷன் ஆஃப் அசோசியேஷன் அண்ட் பைனலி ரீன்போர்மெண்ட் ரீஎன்ஃபோர் பொறுத்த வரைக்கும் இதுல எம்எல் மாடல் ஆர் ஏஜென்ட்டை ஒரு நாய்க்குட்டி ட்ரெயின் பண்ற மாதிரி ட்ரெயின் பண்ணுவீங்க சோ உங்க நாய் ட்ரெயின் பண்ணும்போது நீங்க அது கிட்ட வந்து ஒரு ஆக்ஷன் சொல்வீங்க அதாவது சிட் ஆர் ரோல் அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷன் சொல்வீங்க கரெக்டா நீங்க சொல்ற ஆக்ஷன் அதை உடனே பண்ணிடுச்சு அப்படின்னா நீங்க அதுக்கு வந்து ஒரு ரிவார்ட் கொடுப்பீங்க அதாவது ஒரு ட்ரீட் அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பீங்க கரெக்டா இதுவே நீங்க சொல்றது வந்து அது பண்ணல அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் ஏதாவது கொடுப்பீங்க கரெக்டா இந்த மாதிரி ரிவார்ட்ஸ் ஆர் பனிஷ்மெண்ட் பேஸ் பண்ணி ஒரு எம்எல் மாடல் ஆர் எம்எல் ஏஜென்ட் ட்ரெயின் பண்றது தான் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அண்ட் இந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் இதுல இருக்கிற எம்எல் மாடல் வந்து உங்களோட அவுட் மட்டுமே பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணாம மேக்ஸிமம் ரிவார்ட் எப்படி கெயின் பண்ணும் அப்படிங்கறத பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணும் சோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் எக்ஸ்ட்ரா செஸ் கேம் ஆறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த கம்ப்யூட்டர் அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா எந்த மூவ் அதை மேக் பண்ணா அதுக்கு இருக்கிறதுல கம்மியான பனிஷ்மெண்ட்டும் இருக்கிறதுல மேக்ஸிமமான ரிவார்டு வருதோ அந்த மூவ் தான் அது மேக் பண்ணும் இதுக்கு பேர் தான் நம்ம ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏஐ அப்படின்னா என்ன அது எப்படி ஒர்க் ஆகுது அது எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சப்டமெண்ட்ஸ் ஆஃப் ஏ அதுல என்னென்னலாம் இருக்கு அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற எல்லாமே டீடைல்டா புரிஞ்சிருக்கும் நம்புறேன் நம்ம அடுத்த சாப்டர்ல டீப் லேர்னிங்னா என்ன நியூரல் நெட்ஒர்க்கிங் எப்படி ஒர்க் ஆகுது அதுல இருக்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இந்த சீரிஸ் நீங்க கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏஐ எப்படி ஒர்க் ஆகுது பண்ணுறது ஏன்னா என்ன அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ் லெவலில் நம்ம எப்படி ஏ ஏஜென்ட்ஸ் பில் பண்ணுறது எப்படி ஏஜென்ட்டு கே ஒர்க் ஃபோர்ஸ் பில் பண்ணுறதுங்கிற வரைக்கும் நீங்க கண்டிப்பாக மாஸ்டர் பண்ணலாம் ஸோ மேக் ஷோர் டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்டேட்யூன் அன்டில் தென் சைனிங் ஆஃப் சந்தன்